தன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த பிசிஒயஸ் ப்ராப்ளத்துலேருந்து முழுமையாக வந்து வெயிட் குறைக்கணும் வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஸ்மால் டிவைடட் மீல்ஸ் அதாவது உணவை ஒரே நேரத்தில் வயிறு முட்ட உண்பதை தவிர்த்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை பிசிஒயஸ் ப்ராப்ளம் இருக்க முடியும் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ரெகுலராக வாக்கிங் ஜாகிங் ஸ்விம்மிங் இந்த ஜங்க் ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் இப்ப இயற்கை மருத்துவத்தில் இந்த பிசிஒயஸ்க்கு அற்புதமான சிகிச்சைகள் இருக்குது ஆத்திசுஓடி சமூக ஊடகத்தலத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றினு பார்த்திங்கன்னா பிசிஓடிக்கான சிகிச்சைகள் என்னென்ன பிசிஓடியிலிருந்து விடுபட ஒருத்தர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தானுங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ங்கிறது பெண்களை பல்வேறு வகையில் சிரமத்துக்கு ஆளாக்குதுங்க தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று தேவையில்லாமல் வெயிட் போடுறது மாதவிடாய் தள்ளி போகிறது இல்லை மாதவிடாய் சீர் இருப்பது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளும் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனையும் இந்த பிசிஓஎஸ் கொடுக்குது அப்படிங்குறதாங்க உண்மை சரி அப்போ இந்த பிசிஓஎஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது முதல்ல பிசிஓஎஸ் உங்களுக்கு இருக்காங்கிற விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு மகப்பேறு மருத்துவரையோ அல்லது ஒரு பெண் மருத்துவரையோ சந்தித்து பிசிஒஎஸ் ப்ராப்ளம் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ளுங்கள் சரி இதுக்கான தீர்வு என்ன அதாவது உங்களுக்கு இந்த அலோபதி மருத்துவ சிகிச்சையில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மட்டும் அல்லாமல் ஒருவர் தன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த பிசிஒயஸ் பிராபலத்திலேருந்து முழுமையாக வெளி வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியுன்னு நம்ம பார்ப்போம் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வெயிட் குறைக்கணும் வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணும் உங்கள் உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரணும் உணவு முறையில் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அதிகமான மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை குறைக்கணும் ஏன் அதிகமான மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை குறைக்கணும் அதிகமான மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூத்திரதாரி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சாலே உங்கள் பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையணும் என்ன பண்ணணும் அதிகமான மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறத குறைக்கணும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரிஸ்டன்ஸ் அதிகமாகும் பொழுது உங்கள் உடம்புல இந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய மேல் செக்ஸ் ஹார்மோனுடைய அளவு அதிகமாகும் இந்த மேல் செக்ஸ் ஹார்மோனால தான் பார்த்திங்கன்னா தேவையில்லாத முகத்தில் முளைக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக பல்வேறு மாற்றங்களை உருவாக்குறதுக்கு அது காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சுலின் ரிஸ்டன்ஸ்னால் தேவையில்லாத வெயிட் போடும் ஏன்னா இன்சுலின் ரிஸ்டன்ஸ்னால் அதிகமான ஃபேட் உருவாகும் அதோட இந்த இன்சுலின் ரிஸ்டன்ஸ்னால் ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் இந்த லோ கிரேட் இன்ஃப்ளமேஷனால் பார்த்திங்கன்னா உங்கள் சினப்பையில் அதாவது ஓவரில் இருக்கக்கூடிய அந்த சினை முட்டுகள் உருவாக்கூடிய அரும்புகளில் நீர்கோத்துக்க ஆரம்பிக்கும் இதுதான் சின்ன சின்ன நீர்க்கட்டிகளாக உருவாக இருந்தனாலும் இதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சின்ரோம்னு சொல்கிறோம் இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரேன்னு சொல்கிறோம் அப்போது மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மிகுந்த உணவுகள் எடுத்துக்கலாம் அதுவும் ஸ்மால் டிவைடட் மீல்ஸ் அதாவது உணவை ஒரே நேரத்தில் வயிறு முட்ட உண்பதை தவிர்த்து சிறிது சிறிதாக பிரித்து எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது குறைவான கலோரியிலேயே நிறைவான எனர்ஜியோட எஃபிஷியண்ட்டான லைஃபை லீட் பண்ண முடியுங்கிறதாங்க உண்மை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் குறிப்பாக ரெகுலராக வாக்கிங் ஜாகிங் ஸ்விம்மிங் உங்களுக்கு பிடித்த மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய உடல் பயிற்சிகள் நிறையா பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணுவதால் என்ன அட்வான்டேஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல கூடிய இன்சுலின் ரிஸ்டன்ஸை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவான மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு அதே சமயத்தில் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் சுத்தம் தான் உண்மை ஏன்னா ஒரு மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகினதுக்கு பேர் ஆட்டோஃபேஜி இந்த ஆட்டோஃபேஜிங்கிற மெக்கானிசம் என்னாகுன்னா செல் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே தேவையில்லாமல் குவிந்திருக்கும் கொழுப்புகளை கொதிகலனில் போட்டு எரித்து பயன்படுத்துகிற மாதிரி அற்புதமாக உங்கள் உடம்பை எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்கள் உடம்பை சுத்தம் பண்ணிடும் வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும் அதோட இந்த ஸ்மால் டிவிடன் மீல்ஸை மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்க முடியும் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்கள் குடும்ப மருத்துவ ஆலோசனை பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஸோ ஒரு ப்ராப்பரான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும் பொழுது இந்த இன்சுலின் டிஸ்டன்ஸும் குறையும் தேவையில்லாத இன்ஃப்ளமேஷனும் குறையும் அதோடு சேர்ந்து உடல் எடையும் குறைய ஆரம்பிக்குங்க அதோட மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் என்ன காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸில் நிறைய கேலரிஸ் மட்டும்தான் கிடைக்கும் பட் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸான விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோதச்சத்து கிடைக்காது இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்தே நிறைய ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க குறிப்பாக அதிகமான மாவுச்சத்து அதிகமான எரிசக்தி கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு குறைவான விட்டமின்ஸ் குறைவான புரோட்டீன்ஸ் குறைவான மினரல்ஸ் எடுத்துக்கிறதுனால இந்த சினைப்பையினுடைய வளர்ச்சி சீராக இருக்காது இதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறு வயதிலேருந்தே இந்த பிசிஒயஸ் ப்ராப்ளம் வரக்கான ஒரு அடித்தளம் அமைச்சிருது அதனால் ஒருவேளை பிசிஒயஸ் ப்ராப்ளம் வந்துவிட்டால் செய்து ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பாக தவிர்த்துடணும் இந்த ஜங்க் ஃபுட்டு என்னங்கிற விஷயத்தை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பல்வேறு காணொலியை நான் இதை பற்றி நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதோடு சேர்ந்து நீங்கள் அடுத்தபடியாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உறக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது எட்டு மணி நேரம் உறக்கம்ங்கிறது ஒரு ஒம்பது பத்து மணிக்கு படுத்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது தானுங்க எட்டு மணி நேரம் உறக்கங்கிறது காலையில் ஒரு ஒரு மணிக்கு படுத்து வெடிக்காத்தால் ஒரு ஒரு மணிக்கு படுத்து காலையில் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு ஆரோக்கியமான உறக்கம் கிடையாதுங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வெளியே வரக்கு உதவியாக இருக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் சர்க்காடியன்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது இந்த கடிகாரம்தான் உங்களுக்கு மாதவடாய எப்போ ஆகணும் உங்கள் உடம்புடைய வெப்பம் எப்படி இருக்கணும் உடம்புடைய நீர்ச்சத்து எப்படி இருக்கணும் உடம்புடைய காரம் அமிலத்தன்மை எப்படி அதாவது பிஹெச் எப்படி இருக்கணும் எல்லாமே தீர்மானிக்கிறது இந்த சர்காடியன் கிளாக்னு ஒன்று இருக்குதுங்க இது மூளையில் ஒரு முக்கியமான பகுதியிலேருந்து செயல்படுது இந்த கிளாக் ஒழுங்காக வேலை செய்யணுன்னா நாம் தூங்குறதும் கரெக்டாக இருக்கணும் ஸோ லேட் நைட் ஸ்லீப்பிங் லேட் நைட் ஈட்டிங் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸ்க்ரீன் அவர்ஸை குறைச்சிக்கணும் ஏன்னா ஸ்க்ரீன் அவர்ஸ் அதிகமாகும் பொழுது தேவையில்லாத மறைமுகமான மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகிறோம் அப்படிங்கிறதாங்க உண்மை ஸோ தேவையில்லாத மன உளைச்சல் உருவானால் என்ன ஆகும் அப்போ தான் நமக்கு இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடலான்ங்கிற என்ன வரும் தேவையில்லாமல் அதிக கலோரி எடுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படும் ஸோ தேவையில்லாத மன அழுத்தத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முறையான யோகா பயிற்சியை நம்ம செஞ்சு கற்றுக்கணும் யோகா பயிற்சியை ஒரு ட்ரெயின்டு சர்டிஃபைடு யோகா தெரப்பிஸ்ட்டை பாப்பறம் பிசிஓயஸுக்குன்னு சொல்லக்கூடிய அற்புதமான யோகா பயிற்சிகள் இருக்குது இதுக்கான ஒரு காணொலி கூட ஒரு கடந்த ஒரு வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோவை பார்த்து பண்ணாதீங்க உங்கள் டாக்டருடைய அட்வைஸன் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ ஒரு நல்ல யோகா பயிற்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் இந்த பிசிஒயஸ்க்கு அற்புதமான சிகிச்சைகள் இருக்குது குறிப்பாக குளியல் மட்டரப்பி உணவு ரீதியான சில மாற்றங்கள் சில குறிப்பிட்ட இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வந்து இந்த பிசிஎஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சைக்கான காணொலி நிறையா நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இந்த பிசிஎஸ் ப்ராப்ளத்தை வெளியே வரக்கு நம்பர் ஒன் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைச்சாவே உங்கள் ஹார்மோன் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சீராயிரும் ஏன்னா பிசிஎஸ் ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நார்மலாகும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் நார்மலானால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பீரியட்ஸ் நார்மலாகும் பீரியட்ஸ் நார்மலான ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் குறையும் வெயிட் குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும் இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி ஒரு சக்கரை மாதிரி ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது முறையான வாழ்க்கை முறை நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா உணவு எடுத்துக்கிறதுலேருந்து உடற்பயிற்சி எடுத்துக்கிறதுலேருந்து இந்த ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறதுலேருந்து முறையான உறக்கம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் இந்த முறையான உறக்கம் வந்து இந்த சர்க்காரிய நிறுதத்தை மட்டும் பேலன்ஸ் பண்ணுறக்கா இல்லைங்க உங்கள் உடம்புல ஹார்மோனுடைய லெவன் பேலன்ஸாக இருக்கும்னா நீங்கள் இது எட்டு மணி நேரம் தூக்கத்தை அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ மொத்தத்தில் பிசிஒயஸை கண்டு அஞ்சோணுங்கிற அவசியமே கிடையாதுங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க பிசிஓஎஸ் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நல்ல விதமாக கையாண்டால் அதுலேருந்து வெளியே வந்துடலாங்க ஆனால் அதே சமயத்தில் பிசிஒயஸை ஈஸியாக எடுத்துக்காதீங்க நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தால் ஒன்று பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை ஏற்படும் அதாவது இன்ஃபர்டிலிட்டி வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் நிறைய பேர்த்துக்கு பிசிஎஸ் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் தெரியுது இல்லை ஏன்னா பிசிஎஸ்னுடைய முக்கியமான பிரச்சனை இந்த இன்சுலின் டிஸ்டன்ஸ் அதனால் சக்தியில் சீர்குலைவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லெவர் வரக்கு அது ஒரு காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய பிசுஎஸ்னால் இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உடல் ரீதியான தொந்தரவுகள் வரக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இளம் பெண்களே உங்கள் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது அதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை முறையான வாழ்க்கை முறை முறையான உடற்பயிற்சி முறையான உறக்கம் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறை இதெல்லாம் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை மிக பொன்னானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஸோ பொன்னான பெண்மணிகளே இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை ரீதியாக எதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் மருத்துவரை ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்